call me a god. You call me a god. தேர்தல் பத்திர சட்டம், இந்த சட்டம் இனிமேல் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தீர்ப்பு. அதனால் தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது நல்ல ஒரு தகவல். உச்சநீதிமன்றம் நம்முடைய இந்திய மக்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை மீட்டு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சிறப்பான ஒரு தீர்ப்பை பற்றிய முழு விவரத்தையும் நம்ம பேச போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம இது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு தனிநபர், அது நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்சிக்கு நம்ம நிதி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம், இல்லை நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்தது அப்படின்னா அந்த கட்சிக்கு கொடுப்போம், இல்லை அப்படின்னா அதானி அம்பானி மாதிரியான நபர்கள் அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினருக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வார்டில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலருக்கு அந்த கட்சியினுடைய நபருக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நினச்சிக்கோங்க, அந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தானே அவங்கக்கிட்ட நம்ம காசு கொடுப்போம். அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அதானியோ அம்பானியோ காசு வந்து டைரெக்டாக கொடுக்காம அதை லீகலாக கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்குனாங்க 2017 அருண்ஜெட்லி அப்படிங்கிற அந்த நிதியமைச்சர் இதை தாக்கல் பண்ணார். சரி, இப்படி செய்கிறதுனால என்ன லாபம் கட்சிகளுக்கு அப்படின்னா, இதெல்லாம் அக்கௌண்ட்டில் வரவே வராது. பிளாக் மணியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, மாநிலங்களவையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு பண மசோதாவா இங்கே டைரெக்டாக வந்து லோக்சபாலேயே இந்த மசோதாவை தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றினாங்க. உடனே வந்து இந்த ஜெயா தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த கேஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்புறம்தான் தெரிஞ்சது இது ரொம்ப முக்கியமான கேஸ் போல அப்படின்னு. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத யாருமே பேசவே இல்லை. சரிப்பா, ஆர்டிஐயில் போட்டு கேட்க வேண்டியதானே, என்ன மாதிரியான பண பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆர்டிஐயே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது யார் கொடுத்தா அப்படின்னு சொல்ல தேவையில்லை. தேர்தல் கமிஷனுக்கு கூட ஒரு கட்சி வந்து தங்களுக்கு எவ்வளவு நிதி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லவும் தேவையில்லை. அப்படி ஒரு தேர்தல் பத்திர சட்டம், நீங்கள் எவ்வளவு நாளும் பணம் போட்டுக்கலாம். ஒரு பத்திரம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு சொல்லும். நீங்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு பத்திரத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய பணக்காரராக இருக்கீங்க, ஒருத்தன் ஏழையாக இருக்கான், அவனோட அக்கௌண்டில் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கி அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் அதிகமான அளவில் அக்கௌண்ட்டை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னா ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் எளிமையாக உருவாக்கி கொடுத்துருவாங்க. உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். அந்த அக்கௌண்ட்டில் ஒருத்தன் பினாமியாக வச்சுக்கிட்டு அவனுடைய கேஎஸ்சி அக்கௌண்ட் மூலமா 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பத்திரத்தை அந்த சம்மந்தப்பட்ட கட்சிகளுக்கு, எந்த கட்சி உங்களுக்கு பிடிக்குதோ, அது பிஜேபியாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், எந்த கட்சி பிடிக்குதோ நீங்கள் கொடுத்துடலாம். அவங்க அதை டைரெக்டாக எடுத்துப்பாங்க. 15 நாளைக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பணம் போய் சேர்ந்துடும். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இது அரசியல் சாசனத்துக்கே எதிராக இருக்குது. யாரோ ஒருத்தவங்க பணம் போடுறாங்க, அது கட்சிக்கு போய் சேருது, அதை தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிஐ மூலிமா மக்கள் வந்து எவ்வளவு பணம் வந்து உங்கள் கட்சிக்கு வந்து நிதியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்ல தேவையில்லைங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மக்களோட உரிமை ஆர்டிஐயில் போட்டால் நீ பதில் சொல்லணும்ல, அந்த உரிமையை பறிக்கிறீங்கள, அப்போ அது தப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அரசியல் சாசனம் 19(1)க்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. கருப்பு பணம் இதனால் பெருகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைக்கி அதே கட்சி இந்த பத்திரப்பதிவு தேர்தல் பத்திர சட்டத்தின் மூலிமா மட்டும் 2017 2022 எவ்வளவு தெரியுமா நிதி வாங்கியிருக்காங்க, பாஜக மட்டும் 5,272 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வாங்கினதா ரெக்கார்ட் ஃபைலியாக இருக்குது. எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்து திருத்தம் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து வெளியாகிருக்கு.
மொத்தமாக ஸ்டேட் பேங்க்லேருந்து அவங்க கேட்டு பெற்ற, உச்சநீதிமன்றம் கேட்டு பெற்ற அந்த தொகை மட்டும் என்னென்னா, 7 தேசிய கட்சிகள் உட்பட 28 கட்சிகளுக்கு மொத்தமாக வந்திருக்கக்கூடிய நிதி மட்டும் மொத்தமாக எவ்வளவுனா 9,188 கோடி ரூபாய் வந்திருக்கான். இதெல்லாம் நம்ம காசு. ஆனால் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் கட்சியினுடைய தேவைக்காகவும் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இனோவா காரு, பெரிய பெரிய பங்களா வாங்குறதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துக்குங்க, நம்ம என்ன யார், ஏதாவது ஒரு பெரிய பெரிய அதானியோ அம்பானியோ வந்து இந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக இல்லீகலாக பேங்க் மூலியமாக வந்து பணத்தை கொடுத்துட்டு, பார்த்தியா உன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கேன் தம்பி, என்ன ஓகே எடுத்தாச்சா, வந்து சேர்ந்துச்சா பத்திரம், ஓகே ரைட்டு, சரி இந்த கான்ட்ராக்ட் எனக்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ டெண்டர் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இப்படி இல்லீகலாக கருப்பு பணம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது, முறைகேட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இதை சுட்டி காட்டுறாங்க. காங்கிரஸ் மட்டும் இதன் மூலிமா 952 கோடி ரூபாய் லாபம் பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கு அடுத்தபடியாக 767 கோடி ரூபாய் இந்த பணம் எல்லாமே வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது தொடர்பாக இப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, SBI பேங்க் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே நீ அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணம் யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை பூரா நீ வெளியிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நீ என்ன பண்ணியிருக்க, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2019லேருந்து 5 வருஷத்துக்கு நீ என்னென்னலாம் வந்து உனக்கு அக்கௌண்ட்டில் வந்திருக்கோ அதை பூரா வந்து உன்னுடைய இணையதளத்தில் நீ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் SBIக்கு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இதில் மாட்ட போகிறது யார் யார், எவ்வளவு தொகை வந்து எவ்வளவு தொழிலதிபர்கள் இதில் கொடுத்துருக்காங்க, அடுத்த கட்டமாக தொழிலதிபர்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு தொழிலதிபர் வந்து 5 கோடி ரூபாய் வந்து பத்திரத்தை வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு கட்சிக்கு கொடுக்குறாரு. அடுத்த நாள் அவர் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் ஒன்று அவருக்கு அலர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மக்களாகிய நம்ம என்ன கேட்போம், எப்படி உனக்கு இது அலர்ட் ஆச்சு, இந்த தேதியில் நீ இவங்களுக்கு SBIல பணம் போட்டிருக்க, அடுத்து உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது அப்படின்னா அப்போது நீ இந்த இல்லீகலாக தானே இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்கேன்னு அர்த்தமாகுது. இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்போம் அப்படிங்கிறதுனால தான் RTIலையும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அதற்கு பிறகு வந்து கவர்மெண்ட்டையும் கணக்கு காட்ட மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தப்போ எலெக்ஷனில் நிற்கிறப்போ இந்த கட்சி இவ்வளவு தூரம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த விவரமும் கொடுக்க மாட்டாங்களாம். இப்படி ஒரு சட்டத்தை அருண்ஜேட்லி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காருன்னா, அதுவும் மாநிலங்களவையில் அது தாக்கல் பண்ணால் அந்த இடத்துல ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு டைரெக்டாக மக்களவையில் மட்டும் அந்த மசோதாவை பார்க்க பாஸ் பண்ணி, அதாவது பண மசோதானா டைரெக்டாக மாநிலங்களவையில் தான் கொண்டு போக தேவையில்லை, மக்களவையிலேயே பாஸ் ஆகிருந்துச்சுன்னா போதும், ஏன்னா அது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன். ஸோ அரசியல் ஆசாசன சட்டத்தையே மாற்றி அமைச்சு இப்படி ஒரு வேலையை செஞ்சு அது பாஜகவுக்கு இதன் மூலியமாக 58% லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பாஜக ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு 5 வருஷத்தில் மட்டும், இப்போ கொடுத்த 5 வருஷத்தில் மட்டும் மொத்தமாக எவ்வளவு கோடி ரூபாய், 5,272 கோடி ரூபாய் பணமாக வாங்கியிருக்காங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும். அப்போது இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதும் சரி, பணமும் அப்படிங்கிறதும் சரி, இதெல்லாம் மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம கையில் வந்து ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல எலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு, அதை நம்ம வாங்குகிறோம்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத இப்போயாவது நம்ம உணர வேண்டிய காலகட்டம். இன்றைக்கி டெல்லியில் விவசாயிகள்லாம் அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மக்களுக்கு எதுவும் நியாயம் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த பென்ஷன் ஸ்கீம் உள்ளிட்ட விஷயங்களும் அடிப்படை உரிமைகளும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கே அவங்க போலீஸ்காரங்களை விட்டு தடியடி நடத்த வைக்கிறாங்க, பெரிய பெரிய கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறாங்க, அவங்கள கூப்பிட்டு நேரடியாக கூப்பிட்டு பேசி அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியல, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேற்றுறாங்க, மக்கள் வந்து தேவையில்லாமல் இந்த சட்டங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது அந்த சட்டத்தை நீக்க மாட்டுறாங்க. அப்போது எனக்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவதற்காகவா நான் அரசை தேர்ந்தெடுத்தேன், அப்போது வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு கட்சி நடத்தக்கூடிய நீ வந்து எனக்கு சொல்லணும்னு மக்கள் கேட்கும்போது அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு சட்டத்தை வந்து பாஜக அரசு கொண்டு வருதுன்னா, அது எவ்வளவு பெரிய ஊழல் நிறைந்த ஒரு கட்சியாக இருக்குங்கிறத மக்களாகிய நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காகட்டும், இனிமேல் பிறக்கப்போற பிள்ளைகளாகட்டும், ஏற்கனவே பிறந்து 18 வயதான உங்களுடைய வீட்டு குழந்தைகளாகட்டும், நீங்கள் கொடுக்க வேண்டிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது
நீ வாழ்க்கையில் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும், அது மட்டும் இல்லை நீ வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா நீ பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது தம்பி அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்குறது மட்டும்தான் அது. நாளை பின்ன ஆர்எஸ்எஸ் பாஜக மாதிரியான சமூக விரோத கட்சிகள்கிட்ட இருந்து அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக இருப்பதற்கு வழிவகுக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட சட்டங்களாகட்டும் இன்னும் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது அது எல்லாமே இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்துக்கும் எதிரான ஒரு சட்டங்களாக திட்டங்களாக பாஜக கொண்டு வந்திருக்கு. எல்லாமே அக்கௌண்ட்டில் வந்துடும் அக்கௌண்ட்டில் வந்துடும்னு சொல்லக்கூடியவங்க தனக்கான நிதியை வாங்கும் போது மட்டும் அக்கௌண்டபிள்லேயே வராது, யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டோம். ஆனால் யார் யார் பெரிய பெரிய பண முதலைகளோ அவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்டும் அவங்களுக்கு தேவையான வசதிகளும் அவங்களுக்கு தேவையான அவங்க ஒரு நிதி வாங்கியிருந்தாங்க பேங்க்லேருந்து வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை ஒட்டு மொத்தமாக தள்ளுபடி பண்ணுவோம். ஆனால் விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னா அதை மட்டும் செய்ய மாட்டோம். அதானி அம்பானி வாங்கின கடனை வந்து ஒட்டு மொத்தமாக தள்ளுபடி பண்ணுவாங்களாம், பல ஆயிரம் கோடி ரூபா அதை தள்ளுபடி பண்ணுவாங்களாம். ஆனால் விவசாயிகளுடைய வாங்கின கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்களாம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்களாம். ஆனால் பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தல் பத்திர சட்டத்தின் மூலியமாக பாஜக அரசுக்கு வந்திருக்கக்கூடிய பெரும் நிதியின் காரணமாகவும் அதற்கு நன்றி கடனாகவும் தான் அம்பானியினுடைய பொண்டாட்டியினுடைய முன்னாடி கைகூப்பி வணக்கம் செலுத்தி குனிஞ்சு நிற்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடிங்கிறதையும் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மக்களாகிய நீங்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். நான் காங்கிரஸுக்கு ஆதரவாக நான் பேசவில்லை, பாஜகவுக்கு எதிராகவும் பேசவில்லை. யார் யார் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக தோலுரித்து காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சுயேட்சைகள் ஒட்டு மொத்தமாக ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். அதன் அடிப்படையில் காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம், அதை தாண்டி நல்ல பல தலைவர்கள் உங்கள் முன்னாடி வந்து சுயேட்சைகளாக வந்து நின்றால் கூட அவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர்கள் உங்களுடைய தலைவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கான தலைவர்களாக இருப்பார்கள். உங்கள் வீட்டில் சாக்கடையில் பிரச்சனை அப்படின்னா அதை சரி செய்யக்கூடியவர்களாகவும், உங்கள் வீட்டில் திருமணமோ இறப்பு நிகழ்வுகள் நடந்தால் அதில் கலந்துக்கக்கூடிய உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை உங்களுடைய தலைவனாக மாற்றுங்கள். அது மட்டும்தான் நேர்மையான அரசு அமைவதற்கு அடித்தளமாக அமையும். வாக்கு மட்டுமே நமக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆதாரம். அதை சரியாக பயன்படுத்துவதற்கு சூப்பரான ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். 5 நீதிபதிகள், நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் ஒன்றாக அமர்ந்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர சட்டம் செல்லாது அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு உச்சநீதிமன்ற வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You call me a